ஏழு மாதம் பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு லேடியை வந்து நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு முறை பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள வந்து அனுப்பி இருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளேயே முதல் முறையா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அக்டோபர் 3 தேதியில இருந்து டெலிகாஸ்ட் ஆக இருக்கிற பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 கான ப்ரோமோஸ் இப்போ ரீசெண்டா வெளியாகி இருந்துச்சு. அதற்குள்ள இந்த சீசன்ல கண்டெஸ்டன்ட்ஸா யார் யாரெல்லாம் உள்ள போக போறாங்கன்றது பற்றி யூடியூப்ல நூற்றுக்கணக்கான வீடியோஸ் அப்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சோ அது பத்திலாம் இந்த வீடியோல நாம பேச போறது கிடையாது. பட் பொதுவாகவே இந்த பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் எந்த அடிப்படையில தேர்வு செய்யப்படுறாங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் முழுக்க முழுக்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா செலிபிரிட்டிஸோ ஸ்டார்ஸோ மட்டும் இல்லைங்க, சாதாரண ஆட்களும் ஏன் நீங்களோ நானும் கூட இப்போ பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ காமன் மேனா இருந்து பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுக்கு நாம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த டைத்துல இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல் சிபிரோஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிபிரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா தான் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ற கரண்ட் அஃபேர்ஸ், ட்ரெண்டிங் நியூஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வீடியோஸ்லாம் உங்களால உடனுக்குடனே பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய அதர் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், செக் பண்ணி பாருங்க. அண்ட் போன வருஷமே இந்த பிக் பாஸ் ஷோ பற்றின அன்னோன் ஃபேக்ட்ஸ் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சர்வைவர் ஷோ பற்றின ஃபேக்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் கிடைக்கும், செக் பண்ணி பாருங்க. உடனே டிஸ்கிரிப்ஷனை வந்து ஓபன் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த வீடியோ அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த ரெண்டு வீடியோவும் செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 55 நாடுகளில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டுமே 7 மொழிகளில் இது டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குங்க. குறிப்பாக ஹிந்தியில 15 சீசன்ஸ் வரைக்கும் போற அளவுக்கு இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஷோன்னு சொல்லலாம். ஆனால் உலகம் முழுவதும் பொதுவாக பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணப்படுறாங்கன்னா, ஒன்று அவங்க வந்து மேபி சினிமா ஸ்டார்ஸாக இருக்கலாம், முன்னாடி வந்து பெரிய அளவில் ஃபேமஸாக இருந்து இப்போ பெருசாக மார்க்கெட் இல்லாமல் இருந்துட்டு இருக்கலாம், அப்படி இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு திடீர்னு ட்ரெண்டிங் ஆகி இருந்திருக்கலாம். இது போக சிப்லிங்ஸ் மூலமாகவோ பேரண்ட்ஸ் மூலமாகவோ மக்களுக்கு வந்து முகத்தை மட்டும் தெரியும், பட் ஸ்டில் கேரியர்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மூணு கேட்டகரிக்கு கீழே வர்ற கண்டஸ்டன்ட்ஸ் தான் பிக் பாஸ் டீம் வந்து மெயினாக டார்கெட் பண்ணுவாங்க. மேலும் இப்போ பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 நபர்கள் கொண்ட ஜூரி டீம் வந்து இருக்கும். அவங்க தான் இந்த மூணு கேட்டகரி கீழே வர்ற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடியே இதுல இருந்து ஒரு 14 பேர்ல இருந்து 18 பேர் வந்து ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. அந்த 18 கண்டஸ்டன்ட்ஸ் தான் நாம ஷோல பாக்குறவங்க, ஓகேவா? அண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற 18 கண்டஸ்டன்ட்ஸில் யாராவது ஒருத்தவங்க அதிக அளவிலான கான்ட்ரவர்சிஸில் மாட்டியிருந்தாங்கன்னா அவங்க தான் அந்த டீமுடைய ஃபர்ஸ்ட் செலெக்ஷனாகவும் இருப்பாங்க. ஏன்னா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அது மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும், டிஆர்பியை வந்து அதிகப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க. அதுக்காக பிக் பாஸ் டீம் வந்து யூனிக்கான கண்டஸ்டன்ட்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா ஆக்சுவலாக ஒரு முறை ஹிந்தி பிக் பாஸில் ட்வின்ஸை வந்து கண்டஸ்டன்ஸாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்வின்ஸில் ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு பிக் பாஸ் ஹவுஸில் கண்டஸ்டன்ஸாக அமிச்சு அப்புறம் அந்த கண்டஸ்டன்ட்டை வந்து வெளியேற்றி ட்வின்ஸோடைய இன்னொருத்தர் வந்து மறுபடியும் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள புதுசா அனுப்பப்பட்டிருக்காரு. இதுல என்ன பியூட்டினா ஏற்கனவே வந்த கண்டஸ்டன்ட்டோட ட்வின் பிரதரோ சிஸ்டரோ தான் புதுசா ஹவுஸ்க்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்க்கே தெரியாது. இந்த மாதிரியான யூனிக்கான கண்டஸ்டன்ட் செலக்ஷன் கூட ஒரு முறை நடந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆக்சுவலா ஒரு அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோடைய பையனும் செகண்ட் ஒய்ஃபோடைய பொண்ணும் ஒரே நேரத்தில் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள அனுப்பப்பட்டிருக்காங்க. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா அந்த ரெண்டு கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் தாங்கள் வந்து கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ங்கிறது பிக் பாஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடி தெரியாதாம். பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வச்சு தான் அந்த விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணாங்களாம். ஆக்சுவலாக தமிழில் இந்த மாதிரி பண்ணியிருந்தா அந்த ரெண்டு கண்டஸ்டன்ட்ஸோடைய ரியாக்ஷன்ஸே வந்து ப்ரோமோ கட்டாக பொறுத்தா டிஆர்பி எகிரி இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இதிலே ஷாக் ஆகிருந்தீங்க, இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறேன். அதாவது 7 மாதம் பிரெக்னெண்டாக இருக்கிற ஒரு லேடியை வந்து நெதர்லாண்ட்ஸில் ஒரு முறை பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்து அனுப்பி இருந்திருக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளேயே வச்சு அந்த லேடிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு இருக்கு. இதனால் அவங்களுடைய அம்மா வரவழைக்கப்பட்டு டாக்டர்ஸே இல்லாமல் மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் தான் வந்து பிரசவம் பார்த்துருந்துருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளேயே முதல் முறையாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. கேட்குறதுக்கு வந்து கிரேசியாக இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஏன்னா டிஆர்பிக்காக 2 உயிர் சேதங்கள் ஏற்பட்டு இருக்கிறதுக்கான ஆபத்து கூட அந்த இடத்துல இருந்திருக்கு. பட் அதை அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணலை. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. பட் இது உண்மை சம்பவம் அப்படிங்கிறத நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு டிஆர்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அப்போது பிக் பாஸில் வந்து செலிபிரிட்டிஸோ ஸ்டார்ஸோ வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது, காமன் மேன் வர முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஹிந்தி பிக் பாஸ்லாம் 10th சீசனுக்கு மேலே ஒரு 13-14 கண்டஸ்டன்ட்ஸை வந்து செலிபிரிட்டிஸாவோ ஸ்டார்ஸாவோ போட்டு மீதி இருக்கிற கண்டஸ்டன்ட் சீட்ஸ் எல்லாம் சாதாரண மக்களுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு ஆடிஷன் நடக்கும், அதற்கு முன்னாடி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். இது முடிச்சுட்டு ஆடிஷன்லேயே செலக்ட் ஆகிட்டா அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். அதாவது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜூரி மெம்பர்ஸ் வந்து ஒரு 18 கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லேயே செலக்ட் ஆகிட்டா காமன் மேனும் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நான்
டீடைலா சொல்றேன். ஆக்சுவலா தமிழ்லயே கூட பிக் பாஸ் 5க்கு ஆடிஷன்லாம் நடந்ததா சொல்லப்படுது. பட் சாதாரண மக்கள் செலக்ட் ஆயிருந்தாலும் அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்கன்னு நான் கெஸ் பண்றேன். எனிவே இப்போ வந்து பொதுவாகவே பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு இருக்கிற எலிஜிபிலிட்டிஸ் என்னன்னா, முதல்ல வந்து அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஓட்டர் ஐடி அவங்களுக்கு இருக்கணும், அப்புறம் வந்து 10th ஸ்டாண்டர்டை பாஸ் பண்ணதற்கான சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்றாங்க, பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும். இது எதுக்குன்னா அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வந்து பிக் பாஸ் டீம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. இது போக பாஸ்போர்ட், அப்புறம் இப்போ கோவிட் டைம்ங்கிறதுனால கொரோனா நெகட்டிவ் ரிசல்ட் சர்டிஃபிகேட்லாம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. குவாரண்டைனும் தேவைப்படும். இது போக அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து அதற்கு முன்னாடி கிரிமினல் கேசஸ் இன்னும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த எலிஜிபிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே கூட இப்போ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னா, முதல்ல இந்த ஊட் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் பிக் பாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொன்னாலே ஒரு ஃபார்ம் வந்து கிடைக்கும். அதில் வந்து நேமு, இமெயில் ஐடி, இமெயில் அட்ரஸ்ஸு, அப்புறம் வந்து காண்டாக்ட் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இது போக பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட வேண்டியது இருக்கும். இது போக சோஷியல் லைஃப் பற்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன மாதிரி ஃபேமஸான யூடியூபராக இருந்தாவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருந்தாவோ அதையும் நம்ம குறிப்பிட வேண்டியது இருக்குமா? ஃபேமஸான யூடியூபர் சொன்னதுக்கு ரொம்ப சாரிங்க. அண்ட் இது போக ஒரு 3 நிமிடங்களுக்கு குறைவா 50 MB குள்ள ஒரு வீடியோவை அங்க பதிவிடணுமா? அதாவது அந்த வீடியோல ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி கொடுக்கணும், சோஷியல் லைஃப் பத்தி சொல்லணும், ஏன் பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்லணும், இதெல்லாம் அந்த வீடியோலயே வந்து பதிவு பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கொரோனா டைத்துல பெருசா ஆடிஷன் வந்து ஸ்கிப் பண்ணலாம் பிக் பாஸ் டீம் வந்து நினைப்பாங்க. சோ தட் அந்த வீடியோ வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு அட்ராக்டிவா கொடுத்தா அதன் மூலமா நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி உங்களுடைய சோஷியல் லைஃப் யூடியூபராக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவோ, ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாவோ, இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாவோ, இந்த மாதிரி உங்களுடைய சோஷியல் லைஃப் வந்து பெட்டராக இருந்துச்சுனாலே அது வந்து பிக் பாஸில் செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு பெட்டர் ரீசனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருந்தீங்கன்னா பிக் பாஸில் நுழையணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபார்மெலாம் வந்து ஃபில்லப் பண்ணி அப்ளை பண்ணுங்க. எனிவே இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண நினச்ச இன்ஃபர்மேஷன். இதன் மூலமாக தான் காமன் மேனும் பிக் பாஸில் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபார்ம் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் இதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸ். எனிவே நீங்க வந்து இந்த பிக் பாஸ் ஷோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்க பிக் பாஸ் குள்ள போகிறதுக்கு விரும்புறீங்களா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா அப்படிங்கறதே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ தட் நான் அடுத்தடுத்து என்னுடைய வீடியோஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் என்னோட இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்றதுனால மட்டும் கிடையாதுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றது மூலமாகவும் உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுறது மூலமாகவும் என்னை நீங்க சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.